அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். தொழில்கல்வி பாடப்பிரிவில் நெசவியலும் ஆடை வடிவமைப்பும் பாடத்தில் 2 சாயமிடல் பற்றி பார்ப்போமா? சாயமிடல் வண்ணங்கள் மனிதனின் வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. மக்கள் தாங்கள் உபயோகப்படுத்தும் அனைத்திற்கும் வண்ணம் சூட்ட விரும்பினர். முக்கியமாக ஆடைகளுக்கு. அதனால் அவர்கள் வெவ்வேறு இயற்கை பொருட்கள், செடி, விலங்குகள், பூச்சிகள் மற்றும் கனிமங்கள் இருந்து சாயத்தை பிரித்தெடுத்து துணிகளுக்கு பூசினர். மனிதர்னா நாமள்தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லா பொருள்களையும் நம்ம வண்ணங்கள், வண்ணங்கள்னாவே கலர், அந்த கலரை பயன்படுத்துகிறோம். இப்போ மாணவிகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய விரல் நகத்துக்கு நெயில் பாலிஷ்னு போடுறீங்க. அது எப்படி வருது கலரு? நீங்கள் என்ன உடை அணியிறீங்களோ அந்த உடைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்க. இயற்கை மாதிரி அந்த உடையை தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். இது வண்ணங்கள்னு சொல்கிறோம். அடுத்ததாக மக்கள் உபயோகப்படும் அனைத்து பொருட்களையும், இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளில் என்ன பண்ணுறோம், நம்ம என்னென்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ சின்ன குழந்தைங்கக்கிட்ட நம்ம கலர் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, இது மஞ்சள், இது பச்சை, இது ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து சொல்லுவாங்க. வெளியில் நம்ம காட்டி ஏதாவது காட்டி கேட்டோம்னாலும் அதனுடைய கலர்களையும் அவங்க சொல்லுவாங்க. இப்போது ஆடைகளுக்கு நம்ம சாயத்தை பயன்படுத்துகிறோம். இது எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது, இயற்கையிலிருந்து கிடைக்கிறது. இயற்கைன்னு சொன்னாவே நமக்கு எங்கே வருது, கிராமப்புறம் தான் நமக்கு நினைவு வரக்கூடியது. கிராமப்புறத்துக்கு போனோம்னாவே எல்லாம் பசுமையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு செடியிலிருந்தும் ஒவ்வொரு விதமான வண்ணங்கள் கிடைக்கும். ஆனால் நமக்கு அது தெரியாது. அங்கே இயற்கையாக வாழக்கூடிய, அந்த இயற்கை சூழலில் வாழக்கூடிய அந்த கிராமப்புற மனிதர்களுக்கு அது தெரியும். சாயங்களின் வகைகள். சாயங்கள் 2 கரிம சேர்மங்களில் ஆனது. 1 நிறத்தை தரக்கூடிய குரோமோஃபார், மற்றது நிறத்தை நிலைக்க வைக்கும் ஆக்சோக்ரோம். சாயங்களை இயற்கை சாயம், செயற்கை சாயம் என 2 வகையாக பிரிக்கலாம். இப்போது சாயம்னு 2 கரிம சேர்மங்கள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியது குரோமோஃபார்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆடைகளில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், அது நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்சோக்ரோம், இது வந்து நிறத்தை நிலைத்து வைக்கக்கூடியது. முதல்ல குரோமோஃபார்ங்கிறது நிறத்தை தரக்கூடியது, ஆக்சோக்ரோம் நிலத்தை நிறுத்தி வைக்கக்கூடியது, அந்த பொருளில் நிறுத்தி வைக்கக்கூடியது. அடுத்து சாயங்களில் இயற்கை சாயம், செயற்கை சாயம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இயற்கை சாயங்கிறது என்ன, இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது. இதுக்கு நம்ம உதாரணமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தினதை எடுத்துக்கலாம். 1 மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஜந்தா ஓவியங்கள். முதல்ல நம்ம முன்னோர்கள் சாயம்னா என்னன்னே தெரியாது, அவங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததுனால அதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியத்துக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்ன வாசல் ஓவியங்கள் இன்றும் காணலாம். அது நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அதை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை தொட்டு பார்த்தோம்னா அந்த சாயமானது கரைஞ்சிருமோ, அல்லது தொட்டு தொட்டு எல்லாரும் பார்க்கும்போது போயிடும் அப்படிங்கிறது கூட அவங்க நினைக்கலாம். அதனால் நம்ம பார்க்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி. அடுத்தது இயற்கை சாயங்கள். இயற்கை சாயம் என்பது இயற்கை பொருட்களிடம் இருந்து எடுக்கப்படும் ஒரு வண்ண பொருள். இயற்கை சாயத்தையே அனைத்து வகையான ஜவுளி சாயமிடல் மற்றும் அச்சிடுதலுக்கு உபயோகப்படுத்தினர். இயற்கை சாயத்தை உபயோகப்படுத்துதல் குறைந்தது. ஏனென்றால் செயற்கை சாயத்தின் விலை குறைவானவை மற்றும் சிறந்த சாயம் போகாத தன்மை கொண்டது. இயற்கை சாயம் இயற்கையிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இப்போது இயற்கை சாயத்தை நம்ம பூ, காய், கனி இவற்றிலிருந்து நம்ம பெறலாம். முதல்ல பூவுக்கு, பூ எதிலிருந்து கிடைக்குது, மரத்தினுடைய வளரக்கூடியது, அந்த பூக்களினுடைய உள்ளார இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் அதில் கிடைக்கக்கூடியது. அதுக்கு உதாரணமாக நமக்கு குங்குமப்பூ அப்படின்னு சொல்லலாம். அந்த குங்குமப்பூ பாலில் போட்டு நம்ம குடிக்கும்போது என்னாகுது, நமக்கு நிறத்தை தருது. அடுத்தது இலைகளில் இருந்து கிடைக்கிறது, இலைகளில் இருந்து கிடைக்கிறது புல்லை சொல்லலாம்.
கிராமத்தில் போய் நம்ம உட்கார்ந்தோம்னா என்னம்பாங்க, அதுலாம் உட்காராதம்மா, பெஞ்சு தரோம் இல்லைன்னா இந்த திணியில் உட்கார அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புல்லில் உட்காந்தோம்னா கரையாயிரும்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் பச்சை நிறமானது கிடைக்கும். அடுத்தது பழங்கள். நமக்கு உதாரணமாக என்னது, நாவல் பழம். அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா என்னாகும், நம்ம வாயில் ஊதா நிறத்தில் சாயம் ஏற்படுது. அடுத்தது காய்கள். காய்கள்ங்கும் போது வீட்டில் அம்மா குழம்புக்கெல்லாம் காய்கள்லாம் நறுக்குவாங்க. நமக்கு பீட்ரூட் காய், அதை நறுக்கணும்னா என்னாகும், நம்ம கையிலெல்லாம் சாயம் ஒட்டுது, அதிலிருந்து நம்ம அந்த சிவப்பு வண்ணத்தை தெரிஞ்சிக்கலாம். இப்படி காய்கள்லேருந்து, பூக்கள்லேருந்து, கனிகள்லேருந்து நமக்கு எல்லாமே வண்ணங்கள் கிடைக்கிறது. இந்த இயற்கை வண்ணங்களானது நமக்கு விலை குறைவானதான். ஏன்னா நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிற பொருட்கள்லேருந்து எடுத்துக்கிறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு கிடைக்காது. அதனால தான் இயற்கை சாயத்திலேருந்து செயற்கை சாயத்துக்கு போனாங்க. செயற்கை சாயமானது விலை மலிவு. அது எதுலேருந்து கிடைக்கிறாங்கன்னா, எல்லாமே சேர்மங்கள் கலந்தது, விலை மலிவானது, நம்ம ஆடைகளுக்கு பயன்படுத்தலான்னு. இயற்கை சாயம் பயன்படுத்தும் போது முன்னவே சொன்னா, நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஊதா நிறமாகட்டும், பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறமாகட்டும், அடுத்தது புல்தரையில் இருக்கக்கூடிய பச்சை நிறமாகட்டும், இதை நம்ம உடையில் போட்டோம்னா கலர் கிடைக்கும், ஆனால் அது நீடிச்சு நிலைக்காது. அதுக்காக தான் செயற்கை சாயங்களை உருவாக்குனாங்க, அதை பயன்படுத்தினாங்க. அடுத்தது இயற்கை சாயங்களின் நன்மைகள். இயற்கை சாயங்கள் இயற்கை ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகிறது, எனவே இது இயற்கை சூழலுக்கு ஏற்றது, மென்மையான மற்றும் இனிமையான நிறங்களை உருவாக்கும். இந்த சாயங்கள் புற ஊதா கதிர்களிடம் இருந்து பாதுகாப்பு அளிக்கும். இயற்கை சாயம் இயற்கையிலிருந்து கிடைக்கிது. நம்மளை சுற்றி வரக்கூடிய இருக்கக்கூடிய செடி கொடி இதிலிருந்து நம்மளை என்ன பண்ணலாம், நசுக்கி பார்த்தோம்னா எல்லாமே பச்சை நிறத்தில் தான் நமக்கு அந்த சாறு கிடைக்கும். ஆனால் நம்ம ஒரு தேங்காய் தொட்டி அதில் நம்ம அதை தயாரித்து வெயிலில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா அது நிறம் மாறி இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன கலர்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு செயலிலிருந்தும் ஒரு ஒரு கலரானது கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இது மென்மையான இலைகள். மென்மையான இலைகள்னு என்ன, ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய, நம்ம தொட்டு தான் உணர முடியும். ஆனால் அந்த நிறம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, இனிமை தரக்கூடிய இருக்குது. அது பச்சை நிறத்தில் இருக்கனால நமக்கு கண்ணுக்கு குளுமையும் இனிமையும் தரக்கூடியது. இது புற ஊதா கதிர்களிலிருந்து நம்ம பாதுகாக்குது. புற ஊதா கதிர்கள் என்ன, நமக்கு சூரிய வெப்பத்திலிருந்து நம்ம உடலை தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இயற்கை சாயங்கள் பாதுகாப்பு அளிக்கிறது. இயற்கை சாயங்கள் குறைகள். இயற்கை சாயங்களை சேமிப்பது கடினம். இயற்கை ஆதாரங்களிலிருந்து சாயத்தை பிரித்தெடுப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும். ஒரே வண்ணத்தை மீண்டும் உருவாக்குவது கடினம். ஒவ்வொரு முறையும் சாயத்தின் வண்ணம் மாறுபடும். இப்போ இயற்கை சாயம், நமக்கு சாயம் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இலைகளையும் ஒவ்வொரு மரத்திலிருந்து நம்ம வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆயிரும், அந்த மரமானது எல்லாமே துண்டு துண்டாக போயிடுச்சுன்னா புதிதாக வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அதனால் நமக்கு அதிலிருந்து சாயத்தை கிடைக்கிறது கடினம். அது இல்லாமல் பருவ காலத்தில் மட்டும்தான் அந்த நிறமானது அந்த மரத்திலிருந்து கிடைக்க முடியும். எந்த சாயமாக இருந்தாலும் அந்த பருவத்தில் அந்த இலைகள் வளரும்போது மட்டுமே அதிலிருந்து நம்ம எடுக்க முடியும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. அடுத்தது இயற்கை பொருளில் இருந்து தான் நமக்கு தேவையான அனைத்தும் பெறோம். அப்போ நம்ம இயற்கையை அழிச்சிட்டோம்னா நம்ம வாழ முடியாது, பறவைகள் விலங்குகள் எதுவுமே வாழ முடியாது. இதுதான் குறைகள். அடுத்தது இந்த இயற்கையானது நிறைய வளங்களை கொடுத்துட்டே இருக்குது. நம்ம அதிலிருந்து நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டே இருக்கோம். இதில் வண்ணத்தை மட்டும் நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான சாயம் கிடைக்கும். இப்போ ஒரு கலர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மரத்திலிருந்து எடுக்கணும்னா முதல்ல ஒன்று அழிச்சு தான் நம்ம எடுக்கிறோம். திரும்ப அதை எடுக்கணும்னா எந்த முறையில் நம்ம தயாரித்தோமோ அதே முறையில் மறுபடியும் பயன்படுத்தும் போது அந்த வண்ணமானது சிறிது மாறுபடும். அதனால் நம்ம இயற்கை அழிக்காமல் பார்த்துக்கணும். இயற்கை சாயங்களின் வகைகள். இயற்கை சாயத்தின் மூலப்பொருட்களை பொறுத்து அது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை தாவர சாயம், விலங்கின சாயம், தாது சாயம். இப்போ இயற்கையிலும்போது நமக்கு மூணு வகையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாவர சாயம், தாவரங்களில் இருந்து மட்டும்தான் நம்ம பெற முடியும். விலங்கு சாயம், விலங்குகளிலிருந்து மட்டும்தான் நமக்கு பெற முடியும். தாது சாயம், மண்ணில் உள்ளார விளையக்கூடிய
பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடியது. இப்போ தாவர சாயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தாவர சாயங்கள், காய்கறி சாயங்கள், இலைகள், பூக்கள், பழங்கள், தண்டு, காய்கள் போன்ற செடிகளின் வெவ்வேறு பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடியவை. இந்த தாவர சாயங்கள் நேரடியாகவோ அல்லது வெவ்வேறு நிறமூட்டியுடன் சேர்த்தோ சாயமேற்றலாம். சாயமிடலுக்கு பொதுவாக உபயோகப்படுத்தப்படும் சில தாவர சாயங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல காய்கறியிலிருந்து கிடைக்கக்கூடியது, நம்ம முன்னையே சொல்லிட்டோம், பீட்ரூட்லேருந்து நமக்கு சிவப்பு சாயம் கிடைக்குதுன்னு. அடுத்தது பூக்கள்னும் போது மகரந்தத்தூள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாலில் போடக்கூடிய குங்குமப்பூவை நம்ம சொல்லியாச்சு. இது மாதிரி இலைகள்லேருந்து கிடைக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே புல்லுக்கு உதாரணமாக பார்த்தாச்சு. இப்போது மஞ்சள் சாயம்னு ஒன்று எடுத்துப்போம். நம்ம வீட்டில் நம்ம மஞ்சள் இருக்கா இல்லையா, இந்த சாயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பாத்திரத்தில் கலந்து ஒரு வெள்ளை துணியை நனைச்சி எடுத்தோம்னா அந்த மஞ்சளானது அப்படியே ஒட்டி இருக்கும். அதை நம்ம துணி துவைச்சா கூட என்னாகும், போகவே போகாது. நம்ம வெயிலில் உலர்த்தும் போது தான் அது அந்த நிறமானது போகும். அப்போ இயற்கையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, அந்த சாயத்தை நம்ம நேரடியாக நம்ம அன்றாட உபயோகப்படுத்துகிற பொருளிலிருந்து கிடைக்குது. இதை நம்ம உடலுக்கு மருந்து பொருளாகவும் பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லப்போனால் பூண்டு, அடுத்தது பூண்டினுடைய தோல், பூண்டினுடைய தோலும் வேப்பிலையும் இதை ரெண்டையும் நம்ம பயன்படுத்தணும்னா என்னாகும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பூச்சிகள் நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. இப்போ நம்ம தாவர சாயங்களுடைய அட்டவணையை பார்ப்போம். ஒன்று, இண்டிகோ சாயம். இந்த இண்டிகோ சாயங்கிறது கருநீலம்னு சொல்லுவாங்க. இது எதிலிருந்து கிடைக்குன்னா அவுரிங்கிற ஒரு செடியினிலிருந்து கிடைக்கிறது. இது நம்ம துணியில் நனைக்கும் போது மூன்றாவது படத்தில் உனக்கு பார்த்துக்கலாம். அதில் என்ன கலர் கிடைக்குது, ப்ளூ கலர், நீலக்கலமானது கிடைக்கிறது. அடுத்தது இந்தியன் மேடார், இது வேரிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, இது சிவப்பு நிறத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. அடுத்தது மஞ்சள், பொங்கல் திருவிழாவுக்கு நம்ம மஞ்சள் வச்சு படைப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் மண்ணில் விளைஞ்ச மஞ்சள், அதை அப்படியே எடுத்து நம்ம அதை பொடி பண்ணி அதில் இருந்து நம்ம சாயத்தை எடுக்கிறோம், இது மஞ்சள் நிறத்திலேயே கிடைக்கக்கூடியது. அடுத்தது சாமந்திப்பூ, சாமந்திப்பூவினுடைய இதழ்களை நம்ம நன்றாக உதுத்தி எடுத்துட்டு உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடியது எலுமிச்சை வண்ண நிறம். அடுத்தது மருதாணி, மருதாணியினுடைய இலைகள், இந்த இலைகள்லேருந்து நமக்கு ஆரஞ்சு நிறமும் கிடைக்கலாம், சிவப்பு நிறமும் கிடைக்கலாம், கருஞ்சிவப்பு நிறமும் கிடைக்கலாம். நம்ம அதில் எந்த பொருளும் கலக்காமல் பயன்படுத்தணும். இப்போ அந்த இலைகளை அரைச்சி நம்ம வச்சுருந்தோம்னா கையில் விரலுக்கு அழகாக தொப்பி மாதிரி வைப்பீங்க, ஒவ்வொரு திருவிழாவுக்கும் அடுத்தது உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வச்சுப்பீங்க. அது வச்சுக்கும் போது என்னாகுது, நீ எவ்வளோ நேரம் வச்சுருக்கியோ அதை பொறுத்து தான் அதனுடைய வண்ணம் நமக்கு கிடைக்கும். ஒரு மணி நேரம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும், ஒரு 5 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா உனக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும், சாயந்தரம் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா நல்ல கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அப்போ மருதாணி நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து வண்ணம் கிடைக்கிது. அதை தான் நம்ம துணிக்கு நினைக்கும் போது பயன்படுத்தும் போதும் நம்ம அந்த துணியில் எவ்வளவு நேரம் நம்ம அதை எடுத்து பயன்படுத்துகிறோமோ அந்த நிறமானது துணியில் கிடைக்கிறது. அடுத்தது தேயிலை, தேயிலைங்கிறது என்ன, டீ தூள் அல்லது காஃபி தூள், இது வந்து தேயிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம காஃபியோ டீயே குடிக்கும்போது நமக்கு கலர் பத்தலைன்னா என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் போடுறோம் இல்லையா, அதே போல் இந்த இலைகளிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இது என்னாகுது, பழுப்பு நிறத்தில் கிடைக்கும். உனக்கு அடர்த்தியான நிறம் வேணும்னா இன்னும் அது அதிகமான அளவில் அதனுடைய தண்ணியினுடைய அளவை குறைச்சிட்டோம்னா அந்த நிறமானது நமக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்தது வெங்காயம், வெங்காயங்கிறது பெரிய வெங்காயத்தினுடைய தோள்கள், அந்த தோள்களை. அடுத்தது வெங்காயத்தினுடைய தாள்கள், தாள்கள்னால் நீள நீளமாக வளர்ந்துருக்கக்கூடியது இந்த தாள்கள், இது ரெண்டையும் நன்றாக உலர வைக்கணும். 1 வருஷத்துக்கு நம்ம உலர வச்சுட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், சாயத்தை தயாரிக்கணும். இந்த சாயமானது பழுப்பு நிறத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது. விலங்கு சாயம், விலங்கு சாயம் சில பூச்சிகள் மற்றும் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களில் இருந்து பல வகையாக எடுக்கப்படுகிறது. சிவப்பு மற்றும் ஊதா நிறங்கள் விலங்கினங்களில் இருந்து கிடைக்கிறது. காக்கினியல், டிரியன், ஃபர்ஃபில் மற்றும் லாக் ஆகியவை பொதுவாக உபயோகப்படுத்தப்பட்டும். விலங்கு சாயம், விலங்கு சாயங்கிறது நம்ம சிங்கம் புலி இதுகிட்டிலிருந்தெல்லாம் எடுக்க போகிறதில்ல, ரொம்ப மென்மையான உடல் இருக்கக்கூடிய உயிரினத்திலிருந்து எடுக்க போகிறோம்.
அதுக்காக நம்ம பட்டாம்பூச்சிகிட்டிருந்தோ புழுக்கள் இருந்தோ நம்ம எடுக்க போகிறதில்ல. நம்ம ஒரு நத்தையினுடைய உடம்புலேருந்து தான் எடுக்க போகிறோம். அந்த நத்தையினுடைய உடம்பு ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஓடு இருக்குமா, அந்த ஓடை எடுத்துட்டு அதனுடைய உடலில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலத்திலிருந்து எடுக்கிறது தான் நமக்கு விலங்கு சாயத்தினுடைய டிரியன் பர்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடியது. காக்கினியல் சாயம், காக்கினியல் சாயம்ங்கிறது ஒரு பெண் வண்டு அது இறந்து போயிடுச்சுன்னா அதனுடைய செல்லில் இருந்து எடுக்கக்கூடியது. இது சிவப்பு நிறத்தில் அல்லது கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்து கிடைக்கக்கூடியது. அடுத்து லாக் சாயம், லாக் சாயம்ங்கிறது ஆலமரத்தின் அடியில் வளரக்கூடிய ஒரு பூச்சியினுடைய வாயிலிருந்து சுரக்கக்கூடிய அமிலத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. இதுவும் நமக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது. அடுத்து தாது சாயங்கள், தாது சாயங்கள் உனக்கு மண்ணுக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடியது. உலோக தாதுக்கள் இருந்து, உலோகம்னாவே நமக்கு இரும்பு உற்பத்தி செய்யும் சாயங்கள் ஆகும். இரும்பு தாதுவிலிருந்து மஞ்சள், பழுப்பு, குரோம் மஞ்சள், புரூசியன் நீலம் மற்றும் மாங்கனீஸ் பழுப்பு நிறச்சாயங்கள் தயாரிக்கப்படுகின்றன. உலோகம்னாவே நமக்கு என்ன வரும், இரும்பு தான் நினைவுக்கு வரும். இப்போ இரும்புங்கிறது என்ன பண்ணுவோம், கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து சாயம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் இந்த சாயமானது நமக்கு வண்ணத்தை கொடுக்கும், ஆனால் இது உடம்புக்கு கெடுதல். அதனால் இந்த வண்ணத்தை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இரும்பு துண்டு, அதில் நாலு வகையான சாயங்கள் கிடைக்குது. என்னென்னா, முதல் படத்தில் உனக்கு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடியது, இரண்டாவது படத்தில் புரூசியன் நீலம் நீல நிறத்தில் இருக்கக்கூடியது, மூன்றாவது குரோம் மஞ்சள், நான்காவது மாங்கனீஸ் பழுப்பு. இது எல்லாமே ஒரே இரும்பில் இருந்து தான் கிடைக்கக்கூடியது. ஆனால் இரும்பினுடைய அளவு மட்டும் மாறும். சன்னமாக இருக்கக்கூடியது, மொத்தமாக இருக்கக்கூடியது, பெரிய பெரிய ராடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த இரும்பிலிருந்து. இது எப்படி இந்த நான்கும் கிடைக்குதுன்னா, வெயில் மழை இவற்றில் மாறி மாறி என்ன ஆகும், அது நனைஞ்சி காயறது, நனைஞ்சி காயறது மூலமாக அந்த துருக்கள் ஏறினது உதிரக்கூடியது. அந்த உதிர்ந்த இரும்பு துகள்களிலிருந்து இந்த சாயத்தை நம்ம தயாரிக்கிறோம். ஆனால் இந்த சாயமானது உடலுக்கு கெடுதி தரக்கூடிய, அதனால் நம்ம ஆடைகளுக்கு பயன்படுத்துவதில்லை. இப்போ முதல்ல நம்ம இயற்கை சாயங்களுடைய முன்னையும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். இயற்கை சாயத்தில் நமக்கு தாவர சாயம், விலங்கு சாயம், தாது சாயம், இது மூணு சொல்லியிருக்கோம். தாவர சாயம் வந்து நம்ம தாவரத்திலேருந்து எடுக்குன்னு தெரிஞ்சிட்டோம். விலங்கு சாயம் விலங்குகளிலிருந்து எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தாது சாயம் உலோகத்திலேருந்து எடுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அடுத்தது செயற்கை சாயங்கள். செயற்கை சாயங்கள் ரசாயன பொருள்களில் இருந்து தயாரிக்கப்படும் சாயங்கள் செயற்கை சாயங்கள் ஆகும். அவற்றின் இரசாயன குணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தி உள்ளனர். இரசாயனம்னா என்ன, ஏதாவது வேதிப்பொருட்கள், தெரிஞ்ச வேதிப்பொருட்கள் இரண்டோ அல்லது மூன்றோ சேர்ந்து அதை கலந்து அதிலிருந்து இரசாயனம் தயாரிக்கிறாங்க. அந்த பொருட்களில் நம்ம துணி நினச்சி எடுக்கும்போது என்ன வண்ணம் கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த வண்ணமானது நமக்கு 12 கலர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வானவில்னா 7 கலர் மட்டும்தான் இருக்குது. உனக்கு கலர் பென்சில்னு பார்க்கும்போது 12 கலர் இருக்குது. இந்த 12 கலர்களிலிருந்து தான் நமக்கு செயற்கை சாயமானது உருவாக்க முடியும். நேரடி சாயங்கள், எந்த ஒரு இணைபொருளும் இல்லாமல் துணியில் சாயம் ஏற்றினால் அவ்வகை சாயம் நேரடி சாயம் என்பர். நேரடி சாயம் தண்ணீரில் கரையக்கூடியவை. இது உற்பத்தி செய்ய எளிமையானது, உபயோகிக்க சுலபமானது மற்றும் விலை குறைவானது. சீரான சாயமிடுதலுக்கு சோடியம் கார்பனேட் சேர்க்கப்படுகிறது. சாயமிடலின் இறுதியில் உப்பை சேர்ப்பர். எந்த ஒரு இணைப்பொருட்களும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. நமக்கு எந்த ஒரு இணைப்பொருட்கள்னால் நமக்கு தெரிஞ்சது மஞ்சள் ஒன்று மட்டும்தான். மஞ்சளில் என்ன பொருள் கேட்குறதில்ல. நமக்கு விளையக்கூடிய மஞ்சள்லேருந்து என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம், நல்லா காய வைக்கிறோம், அதை பொடி பண்ணுறோம், திரும்ப அதை என்ன பண்ணுறோம், தண்ணியில் கரைக்கிறோம், ஒரு சின்ன துணி எடுத்து அதில் நனைச்சி உலர வைக்க போகிறோம். இதில் ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கா, ஒரு கெமிக்கலும் நமக்கு கலக்கலை. இது நீரில் நல்லா கரையக்கூடியது. கரையிறதுக்கு ஏதாவது உபகரணம் தேவையா, எந்த ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது எளிமையாக உபயோகிக்க முடியும். நம்ம விரலில் வச்சோம்னா நம்ம விரலுக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சிட்டு நம்ம ஏதாவது பயப்பட போகிறோமா, அதுவும் கிடையாது. அடுத்தது
சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் என்ன, நம்ம அந்த துணியில் நினச்சி பார்த்தாச்சு, திரும்ப அடுத்து வேற ஏதாவது பார்க்கலான்னு என்ன பண்ணணும், அதை துவைச்சி காய வைக்கணும். அந்த சோப்பு பேர் தான் சோடியம் கார்பனேட்டு. உப்புன்னு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த நிறமானது முதல்ல போட்டு நினைக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சிட்டு அந்த கரைசலில் போட்டு எடுத்தோம்னா என்ன ஆயிரும், அப்படியே தங்கிரும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, சோடியம் கார்பனேட் சோப்பு போட்டு நல்லா துவைச்சிட்டு உப்பு தண்ணியில் எடுத்தோம்னா அந்த நிறமானது வெளுக்கிற தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் உலர்த்தி நம்ம நேரடி சாயத்தை போக்கிக்கலாம். அடுத்தது வினை புரியும் சாயங்கள். இரண்டு சேர்மங்களில் சேர்த்து நம்ம வினை புரியறதுலேருந்து நம்ம வினை புரியும் சாயங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இலையுடன் பிணைப்பை உருவாக்கி இலை ஃபைபரின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறும். இது நீரில் கரையக்கூடியது. இச்சாயங்கள் ஆழ்ந்த ஒளிமிக்க பல நிறங்களை கொடுக்கும். ஒளி மற்றும் சலவையால் பாதிப்படையாமல் இருப்பதே வினை புரியும் சாயங்களின் சிறப்பாகும். இலையுடன் பிணைப்பை, இலைன்னா என்ன, நூலுன்னு அர்த்தம். நூல் நம்ம ஒத்த நூலுன்னு பார்த்தா நம்ம தலைமுடி அளவு தான் இருக்கும். பிணைப்புனா ஒரு எண்ணிக்கை. இப்போ நம்மளே எல்லாருமே ஆடை போட்டிருக்கோம். அந்த ஆடைகளில் நம்ம லென்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நூலில் எத்தனை நூல் இணைச்சிருக்காங்கன்னு தெரியும். அப்போ அந்த பிணைப்புகளை எல்லா இடத்துலையும் அந்த வண்ணமானது போகணும். அப்போ வினை புரியும் சாயங்கள் எல்லா இடத்துலையும் ஊரடி செல்லக்கூடியது. ஃபைபர்னா நார் இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நார் இலைகள்ங்கிறது நம்ம கையில் எடுத்து கொண்டு பைக, அது அடுத்தது தரையில் போட்டு கால் மிதியாக பயன்படுத்துகிறோம். அந்த இதில் தயாரிக்கக்கூடிய நார்களுக்கும் நம்ம சாயத்தை வண்ணத்தை பூசலாம். நீங்கள் கடைகள்லாம் பார்த்துருக்கலாம், மேட்டு வைப்பாங்க, அந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கலர் சாயம் போட்டு இருக்கும், அது நமக்கு பயன்படுத்த முடியும். இது நீரில் கரையக்கூடியவை. ஏன் நீரில் கரையுது, நமக்கு ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அந்த கால் மிதியடியை என்ன பண்ணுவோம், நம்ம போட்டு துவைப்போம். அப்போது அதிலிருந்து சாயமானது வெளியேறிகிட்டே இருக்கும். இது ஒளி இல்லை, சூரிய வெளிச்சத்தில் என்னாகும், பாதிப்படையாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் நம்ம துணியை போடும்போது அந்த நிறம் மங்கி போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அடுத்து காரச்சாயங்கள். மின்னாற்றல் பிணைப்பை உருவாக்கும் காரச்சாயங்கள் தண்ணீரில் எளிதில் கரையாது. பருத்தி, லினன், அசிட்டேட், நைலான் மற்றும் பாலியஸ்டர் போன்ற இலைகள் சாயமிட உபயோகப்படுத்தலாம். மின்னாற்றல் பிணைப்பு அப்படின்னா நமக்கு கோடை காலம் குளிர்காலம் இப்படி இருக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடைகள். இப்போது கோடை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பருத்தியில் தான் ஆடைகளை பயன்படுத்துகிறோம். அப்போ நமக்கு என்னது, மின்னாற்றல் கிடைக்குமா, கிடைக்காது. ஆனால் குளிர்காலத்தில் நம்ம உடலானது குளிரில் இருந்து பாதுகாக்கிறது. அப்போது அந்த வெப்பம் கிடைக்கிறது தான் உனக்கு மின்னாற்றல்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம அந்த துணியை தொட்டு பார்த்தாவே சில வெது வெதுப்பான தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது, அதுதான் நமக்கு மின்னாற்றல் தன்மைன்னு சொல்கிறோம். அதனால தான் நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை இல்லாத துணியான நைலான் பாலிஸ்டர் இவற்றுக்கு அந்த சாயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அமிலச்சாயங்கள். சாயங்கள் நீரில் கரையக்கூடியவை. பட்டு, கம்பளி இலைகள் நிறமேற்றும் பொழுது சாயங்கள் அமிலங்கள், கந்தக அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம் அல்லது ஃபார்ஃபில் அமிலம் சேர்க்கப்படுவதால் இவற்றை அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாயம் என்னது, அமிலச்சாயம் நீரில் கரையக்கூடியதான். கந்தக அமிலம் வந்து நீரில் கரையக்கூடியதான். இது குளிர்ந்த நீரில் தான் கலக்க போகிறோம். இந்த சாயத்தில் என்னென்னா துணி நனைக்கும் போது நமக்கு பளபளப்பு தன்மையை தரும். இப்போ பட்டு துணி பார்த்தாவே எப்படி இருக்கும், பளபளப்பாக இருக்கும். அதே போல் கம்பளி துணி பார்த்தாலும் பளபளப்பாக இருக்கும். இது ரெண்டுமே என்னது, நம்ம உபயோகப்படுத்துறது தான். இது ரெண்டுமே என்னது, நமக்கு தேவையான சமயத்தில் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம். பட்டு எப்போல்லாம் உபயோகப்படுத்துகிறோம், ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு திருவிழாவுக்கோ அல்லது திருமண நிகழ்ச்சிக்கோ போகும்போது மட்டுமே பயன்படுத்துகிறோம். கம்பளி துணியானது எதுக்கு பயன்படுத்துகிறோம், நமக்கு உடல் குளிரும் போது நம்ம பயன்படுத்துகிறோம். இதே காஷ்மீர்லன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே குளிராக இருக்கும், அவங்க அனுதினமும் அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஏன்னா உடல் வெப்பத்தை தரதுனால அப்போ அது பளபளப்பு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த இரண்டு இலைகளுக்கு மட்டும்தான் அமிலச்சாயங்களை பயன்படுத்தலாம். அடுத்தது மார்டன்ட் அல்லது குரோம் சாயங்கள். சில ரசாயனங்களின் உதவியோடு இந்த சாயங்களை ஃபைபர்கள் சாயமிட பயன்படுத்தலாம். இத்தகைய ரசாயனங்களை மார்டன்ட் என்று அழைப்பர். மார்டன்ட்னா குரோம். குரோம்ங்கிறது முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம், உடையில் நமக்கு நிறத்தை தரக்கூடியதுன்னு. அப்போது இந்த குரோம் சாயம் துணியில் நிறத்தை நமக்கு அப்படியே நிலச்சி இருக்கிறதுக்கு தரக்கூடியது தான் மார்டன்ட். இது ரசாயனங்களின் மார்டன்ட்.
நிறைய விதமான ரசாயனங்களை கலந்து தயாரிக்கிறனால இது மார்டன் சாயம்னு சொல்கிறாங்க. டிஸ்பர் சாயங்கள், களைப்பான் சாயங்கள், இவ்வகை சாயங்கள் நீரில் கரையாதவை, சூடான நீரில் கரையும். களைப்பான்கள் டிஸ்பர்ஸ் ஏஜென்ட் முன்னிலையில் குளிர்ந்த நீரில் கரையும். இது நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக் போன்ற நீர் உரியாத ஃபைபர்களையும் மற்றும் பிற செயற்கை ஃபைபர்களையும் சாயமிட உதவும். டிஸ்பர் சாயங்கள் குளிர்ந்த நீரில் கரையாதவை, சூடான நீரில் தான் கரையக்கூடிய, ஏன்னா அது கெட்டித்தன்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது சூடான நீரில் தான் களையும். இந்த களைப்பானுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தினோம்னா குளிர்ந்த நீரிலும் கரையும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது, டிஸ்பர்சிவ் ஏஜெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தினா மட்டுமே குளிர்ந்த நீரிலும் அது கரையக்கூடியது. இது பாலிஸ்டர், அக்ரிலிக். அக்ரிலிக்குங்கிறது பருத்தியும் பாலிஸ்டர் நூலும் சேர்ந்து நம்ம தயாரித்த துணிக்கு பயன்படுத்தப்படுவது. தொட்டிச்சாயங்கள், தொட்டிச்சாயங்கள் முதன்மையானது, மிகவும் பழமையானது. இந்த சாய முறையில்தான் நாம் இதுவரை பார்த்த சாயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். பயன்படுத்திகிட்டு இருக்க முறையும் ஒன்றே தான். வாட் சாயம் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய மரத்தொட்டிகளில் முதலில் இந்த சாயங்கள் புளிக்க வைக்கப்படும். அதனால் இதற்கு தொட்டிச்சாயம் என்று பெயர் வந்தது. இது நீரில் கரையாது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். வாட்சாயம்ங்கிறது அவுரி செடியினுடைய வேர்லேருந்தும் தண்டுலேருந்தும் கிடைக்குது. வேரையும் தண்டையும் நம்ம சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பெரிய மரத்தொட்டியில் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா 14 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சதுக்கப்புறம் மனிதர்களாகிய நம்ம யார் வேணாலும் சரி, அதில் என்ன பண்ணோம், நம்ம கால்களால் மெதிக்கணும். நம்மளுடைய சத்து இருக்கிற வரைக்கும் அதை மெதித்தோம்னா உள்ளார இருக்கக்கூடிய அந்த செடியினுடைய வேர் தண்டில் உள்ள இருக்கக்கூடிய செல்லுலோஸிலிருந்து அந்த நிறங்களானது வெளியேறும். அதை என்ன செய்யணும்னா பெரிய ஒரு இரும்பு கலன், இரும்பு கலன்றது 6 அடி அகலம், 2 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கலனுக்கு நம்ம அந்த தண்ணியை வடிகட்டி மாற்றணும். வடிகட்டி மாற்றினப்புறம் நல்லா கொதிக்கும். கொதிக்கிறது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கொதித்ததுக்கப்புறந்தான் அதில் நம்ம துணியை நனைச்சி எடுக்கணும். கைகளால் நம்ம துணியை நனைக்க முடியாது. ஒரு இரும்பு ராடில் துணியை போட்டு உள்ளார எதிர்ப்புறத்துலேயும் ஒருத்தர் நின்றுக்கணும், இந்த பக்கமும் ஒருத்தர் நின்றுட்டு துணியை எப்படி தொங்க விட்டு அந்த தொட்டி உள்ளார நனைச்சி எடுத்தோம்னா அதில் சாயமானது ஒட்டும். இதே முறைகள் தான் எல்லா சாய முறைகளும் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து கந்தக சாயங்கள். சாயங்களின் மூலக்கூறுகளில் கந்தகம் இடம்பெற்றிருக்கும். தொட்டிச்சாயம் போன்று கந்தக சாயங்களும் நீரில் கரையாதவை, சேர்மங்களுடன் சேர்த்து கரையும். லூகோ கலவைகளாக மாற்றலாம். இவை மலிவானவை மற்றும் நேவி ப்ளூ, கருப்பு மற்றும் ஆலிவ் பச்சை போன்ற நிறங்களை உருவாக்கும். கந்தக சாயம் இதுவும் தொட்டிச்சாயம் போல தான் தயாரிக்கணும். அதுக்கு வந்து நீரில் கரையாது. அதுக்கு என்ன பண்ணுறது, டிஸ்பர் ஏஜென்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம கரையை வச்சு சூடுபடுத்தி நம்ம துணியை நனைச்சி எடுக்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய நிறமானது உனக்கு நேவி ப்ளூவும் ஆலிவ் பச்சை, அந்த நிறங்கள் நமக்கு துணிக்கு கிடைக்கிறது. அடுத்தது அசோஜிக் சாயம் அல்லது நாப்தோல் சாயம். நாப்தால் சோடியம் ஹைட்ராக்சைட் முன்னிலையில் பருத்தியில் உபயோகிக்கும் போது நிறமற்ற அல்லது மங்கலான மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தை கொடுக்கும். இந்த சாயம் வந்து நமக்கு இதுவும் நீரில் கரையும், சாதாரணமாகவே நீரில் கரையும். இதனுடைய நிறம் வந்து நமக்கு மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மஞ்சளை பற்றி. மஞ்சள் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற மஞ்சளில் இருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அது இது நாப்தால் முறையில் தான் பயன்படுத்துகிறோம். நிறமி சாயங்கள். நிறமிகள் உண்மையான சாயங்கள் இல்லை, டோப் டையிங் மற்றும் அச்சிடுதல் ஆகியவற்றில் உபயோகப்படுத்தப்படுகிறது. நிறமி சாயங்கள் உண்மையானதில்லை, காரணம் அடுத்தடுத்து நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த வேதிப்பொருளை சேர்க்குறோமோ அது மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் இது உண்மையானதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. டோப் டையிங் இது வரக்கூடிய பாடத்தில் நமக்கு அதனுடைய விளக்கத்தை பார்த்துக்கலாம். அடுத்த பகுதியில் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி.